குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 11ஆம் திகதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. கல்வி அமைச்சன் குவைத் தொழிலாளர்கள் பல மாதங்களாக சம்பளம் கிடைக்கவில்லை என்று கூறி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பகுதியளவில் தடை தேசிய விடுமுறைக்கு முன் வழங்கப்பட இருக்கின்றது. பகுதியளவில் தடை என்பது 50 விதமான தடை உத்தரவுகள், ஊரடங்கு உத்தரவுகள் வழங்கப்பட இருக்கின்றது. தேசிய அரசாங்க விடுமுறைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகளிடையே கவலைகள் இருப்பதை உயர்மட்ட அரசாங்க வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதிகரித்து வரும் வைரஸ் தொற்றுக்கள், தீவிர சிகிச்சையில் கவனிப்பு பெறும் வழக்குகளின் எண்ணிக்கையும் கூடுதலாக அதிகரித்து வருவதனால் இந்த 50 வீத தேசிய விடுமுறைக்கு முன் 50 வீத ஊரடங்கு உத்தரவுகள் விடுமுறைக்கு முன் அட்டவணைகள் தயாராகி வருகின்றது. குவைத்தில் பெண்களின் குழந்தைகள் நிரந்தர வதிவிட அனுமதிகள் பெற குழந்தைகள் வாழ்க்கை துணைவர்களுக்கு தேசியத்தை அனுப்ப பெண்களுக்கு அனுமதிக்காத 25 மாநிலங்களில் குவைத்தும் ஒன்றாகும். குவைத் நகரம், குவைத் அல்லாத பெண்கள், திருமணம் செய்து கொண்ட குவைத் பெண்களின் குழந்தைகள் நிரந்தர வதிவிடத்தை பெற அனுமதிக்கும் வரவு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக குவைத்தின் பெண்கள் மற்றும் குடும்ப நாடாளுமன்ற குழு அறிவித்துள்ளது. கூடுதலாக கமிட்டியின் உறுப்பினர்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் ஒசாமா பிறகு அவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அமைச்சகத்தில் குவைத்தில் உள்ளதாகவும் கருதப்படுவர். குவைத் அல்லாதவர்களை திருமணம் செய்த குவைத் பெண்களின் குழந்தைகளுக்கு இந்த சட்டம் சரியான திசையில் ஒரு படியாக இருந்தாலும் அது போதாது என்றும் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். குவைத்தின் அரசியலமைப்பின் 29வது பிரிவின்படி சட்டம் மற்றும் உரிமைகளின் பார்வையில் அனைத்து மக்களும் சமம். பாலினம், தோற்றம், மொழி அல்லது மதம் காரணமாக அவர்களிடையே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. எதிர்கொள்ளும் சவால்கள் குவைத் அல்லாத ஆண்களை மணந்த குவைத் பெண்களின் குழந்தைகள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு உதவித்தொகைகள் விண்ணப்பிப்பதிலிருந்து சவால்களை எதிர்கொள்கின்றனர். அரசாங்கம் அவர்களின் கல்வியை பல்கலைக்கழக நிலை வரை உள்ளடக்கியது. மேலும் அவர்களின் சுகாதார பாதுகாப்பு, பெண்கள் தங்கள் குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணைகளுக்கு தங்கள் அனுமதிக்காத 25 நாடுகளில் குவைத்தும் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி குவைத் அல்லாத ஆண்கள் மணந்த 19,000 குவைத் பெண்கள் மற்றும் சுமார் 56,000 குழந்தைகளுடன் உள்ளனர் என்று சிவில் தகவல் பொது ஆணையகம் அறிவித்துள்ளது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 238.94 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 632.91 புள்ளிகள். இன்றைய குவைத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.35 தினார், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.45 தினார், வெள்ளியின் பெறுமதி 0.27 தினார். மீன் மார்க்கெட்டில் ஏராளமான மக்கள் கூடி பல சுகாதார தேவைகளை மீறியும் வைரசின் பரவலை எதிர்த்து போராடுவதற்காக அரசாங்கத்தின் சமீபத்திய முடிவுகள் இருந்த போதிலும், கடைகள், உணவகங்கள் மூடுவது போன்றவற்றுக்கான வேலை நேரத்தை குறைத்தல் போன்றவை இருந்த போதிலும் மீன் சந்தைகளில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கின்றது. சுகாதார நடவடிக்கைகள் அல் ஹவாஸ் தினசரி அறிக்கையின்படி மீன் சந்தையில் தினசரி ஏலத்தின் போது மக்கள் பலர் முகமூடி அணியாமல், சமூக இடைவெளி இல்லாமல், சுகாதார தேவைகளை பின்பற்றாமல் கூடியதாக ஒரு வலைத்தள வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் மங்கா பகுதியில் அமைந்துள்ள உணவகத்துக்கு சைனீஸ் உணவு சமைக்க தெரிந்த அனுபவம் உள்ள சமையல்காரர் தேவை. நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி இலக்கம் 91 80 61 67 67. தகவல் குவைத் தமிழ் சோசல் மீடியா. சில பொருளாதார சமீபத்த முடிவுகளால் பாதிக்கப்பட்ட நடுத்தர மற்றும் வணிக உரிமைகளுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வணிக உரிமைகளுக்கு இழப்பீட்டு திட்டத்தை அரசாங்கம் கவனித்து வருவதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றது. மனிதவள அதிகார சபையின் பதிவுகளின்படி தொழிலாளர்களின் சம்பளத்துக்கு மேலதிகமாக மாதாந்திர வாடகையின் மதிப்புக்கு சமன நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்ட வணிக உரிமைகளுக்கு பணத்தை வழங்குவது இந்த திட்டத்தில் நோக்கமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி மாதம் 21ஆம் திகதிக்கு முதல் குவைத்திற்கு வரும் அனைவருக்கும் 7 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்தல் கட்டாயகம். அதன் பிறகு 7 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். அதில் பிப்ரவரி 21 முதல் நாட்டுக்கு வரும் பயணிகள் நாட்டுக்கு வருவதற்கு முன்பு குவைத் டிராவல்ஸ் பயன்பாட்டின் மூலம் தடுப்பு காவலுடன் ஒரு ஹோட்டலை முன்பதிவு செய்ய வேண்டும். குவைத்துக்கு வருபவர்கள் பயண தேவைகள் பூர்த்தி செய்வது
செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான பொறுப்பு விமான நிறுவனங்களுக்கு உள்ளது. வைரஸ் பரிசோதனை நடத்துதல் அல்லது ஹோட்டல்களின் நிறுவன தடுப்பு காவல் பெறுதல். இந்த ஹோட்டல்களில் அனைத்து ஹோட்டல்களையும் சேர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு முயற்சிகள் நடந்து வருகின்றது. வைரஸ் பரவல் தடுக்க பெட்டிகள் உணவு வழங்கப்படுகின்றது. மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட கட்டணங்கள் எவ்வளவு என்பது குறித்து இறுதி செய்யப்படவில்லை. பயணிகள் 3 அல்லது 4 அல்லது 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு இடையில் தேர்வு செய்யலாம். ஆனால் நேரடி நுழைவு தடை செய்யப்பட்ட 35 நாடுகளின் நிலை இன்னும் மாறவில்லை. இந்த நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் தடை விதிக்கப்படாத பிற நாடுகளில் 14 நாட்கள் செலவிட வேண்டும் என்று அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. குவைத்தில் நாளை முக்கியமான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்றும் ஊரடங்கு பரிசீலிக்கப்படும் என்றும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தில் வரும் நாட்களில் தேசிய தின விடுமுறை நாட்கள் மக்கள் கடைப்பிடிப்பதன் ஒரு பகுதியாக கொண்டாட்டங்கள் ஒன்று கூடல்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கிடையே பெரும் கவலை உருவெடுத்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர் தகவல் தெரிவிக்கின்றன. நாட்டில் அவசர பிரிவில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நாட்டில் தினசரி நோய் தொற்று அதிகரித்து வருவதனால் வரும் நாட்களில் தேசிய தின கொண்டாட்டங்களுக்கு முன்பு ஒரு பகுதி ஊரடங்கு விதிக்க அதிகாரிகள் திட்டமிடப்பட்டுள்ளனர். அது தொடர்பான உத்திபூர்வமான அறிவித்தல் வரும் நாட்கள் அல்லது இன்று அல்லது நாளை வெளியிட இருக்கின்றார்கள். நிதித்துறை குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் இந்த விவகாரம் அமைச்சரவையில் பரிசீலிக்கப்படும். வர 2 நாட்களில் நாட்டில் விதிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் நீக்க வேண்டிய உட்பட தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும். இது தொடர்பாக உள்துறை மற்றும் சுகாதார மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறைகளுடன் அதிகாரிகள் உள்படவர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஆலோசனைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்தியை இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 987 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. அவசர சிகிச்சை பிரிவில் 108 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண் ணிக்கை 173,983 நபர்கள் ஆகும். குவைத்தில் மீன் சந்தைகளில் வைரஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் நெறிமுறைப்படுத்தினர். கடந்த பல நாட்களாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் அதிகாரிகள் துரித நடவடிக்கையை மேற்கொண்டனர். குவைத்தில் உள்ள உள்துறை அமைச்சகம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் சேவையினை இணையதளத்தில் துவங்கியுள்ளது. குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் உள்துறை அமைச்சர் ஜெய்க் தமர் அல் அலிஃபா உத்தரவின் அடிப்படையில் இந்த புதிய வசதி நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதன் மூலம் சேவைகள் பெறும் நேரத்தை மிச்சப்படுத்தி அபராதம் செலுத்த முடியும். உள்துறை அமைச்சகத்தின் அனைத்து துறையின் சேவைகளும் ஆன்லைன் வழியாக வழங்க நடவடிக்கையின் வளர்ச்சியின் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகத்தின் வலைத்தளமான moi.gov மூலம் நிறுவனங்கள் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் சேவை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் உள்துறை அமைச்சகத்தின் மின்னணு சேவை தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மின்னஞ்சலில் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். குவைத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் கூற்றும்படி பாதிக்கப்பட்ட நபர்களில் 61.1% வைரஸ் நோயாளிகள் குடிமக்கள் ஆவார். அதாவது குவைத் குடிமக்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் 61% வைரஸ் நோயாளிகள் குவைத் குடிமக்கள் என்றும் சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். குவைத்தின் வைரஸ் பாதிப்பு தொடர்பான தினசரி பத்திரிகைகள் சந்திப்பில் அவர் இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குவைத்தில் எந்த விதமான கூட்டங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது. வாகனங்களில் தனியாக சென்றால் முகமூடிகள் முகக்கவசங்கள் அணிய வேண்டியது அவசியம் இல்லை. தனியார் கடற்கரை ஹோட்டல்கள் தனியார் வணிக ரிசார்ட்ஸுகள் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் பொது பூங்காக்களில் எந்தவித கூட்டங்களும் அனுமதி கிடையாது என்று அறிவித்துள்ளார். கடற்கரை பூங்காக்கள் மற்றும் குடும்பத்துடன் பூங்கா மற்றும் கடற்கரைகளுக்கு வருவது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதுபோன்ற விஷயங்கள் கவனிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குவைத்தின் ஆர்தியா அவினியூஸில் சந்திப்பில் பயங்கர விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் பிப்ரவரி 21 முதல் வருகின்ற அனைவருக்கும் ஹோட்டல் தனிமைப்படுத்தல். வைரஸ் பரவுவதை தடுக்க தனிமைப்படுத்தல் உள்ள நபர்களுக்கு 3 நேரத்துக்கு உணவு அடைக்கப்பட்ட பாக்ஸ்களில் வழங்கப்படும். நிறுவன தனிமைப்படுத்தலுக்காக வசூலிக்க வேண்டிய தொகையை அதிகாரிகள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இந்த தொகையினை பயணிகள் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியர்கள் அமீரகம் வழியாக குவைத் செல்ல வேண்டாம். இந்தியாவிலிருந்து குவைத்துக்கு
வருகை தருவதற்கு நாடுகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதனால் அந்த நாடுகளுக்கு செல்ல விரும்பும் நபர்கள் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணித்து அமீரகம் வழியாக குவைத்திற்கு செல்கின்றனர். இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக குவைத்திற்கு இந்தியர்கள் பயணிக்க வேண்டாம் என்று தற்பொழுது அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விரிவான தகவலோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்.